வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வேல்பாரி நாவலோட 39வது எபிசோடுக்கு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற 38 எபிசோடு பார்க்காதவங்களுக்காக இந்த வேல்பாரி நாவல் வீடியோஸோட மொத்த பிளேலிஸ்ட்டையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் 1-39 வரைக்கும் வரிசையாக பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கும். போன எபிசோடில் மூவேந்தர்கள்லாம் ஒருத்தரை மீட் பண்ணி படை தளபதிகளெல்லாம் நியமிச்சுட்டு மற்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபைனல் பண்ணிவிட்டு சண்டை போடுறதுக்கு நாள் குறிக்கலான்னு பிளான் பண்ணி திசைவேலரை கூட்டிகிட்டு வந்தேன். திசைவேலர் வந்து, நான் போர் பண்ணுறதுக்கெல்லாம் நாள் குறித்து தரமாட்டேன், எதுக்கு இப்போ சண்டை போடுறீங்க, சண்டையை நிப்பாட்டுறதுக்கு வேறு வழி இல்லையா அப்படின்னு கேட்டதுனால குலசேகர பாண்டிய வந்து, சரி கபிலர்ட்ட வேணா பேச்சுவார்த்தை நடத்தி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அந்த வகையில் சாகலைவன்ட்ட வந்து ஓலைச்சூரில் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. சாகலை வந்து இவங்க இடத்த விட்டு பரம்பு மலைக்குள்ள நுழைஞ்சு வேட்டுவான் பாறைக்கு முன்னாடி நாகக்கரடுன்னு ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் போய் அவன் தேர நிப்பாண்டி ஓலையை, இந்த மாதிரி நான் ஓலை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே மேலேருந்து பரம்பு வீரர்கள் வந்து அந்த ஓலையை வாங்கிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஃபுல்லாமே வந்து சாகலைவன் வந்து அந்த தேர்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த பக்கம்ருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. சரி ஏதாவது ஆகும், கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி அவன் வெயிட் பண்ணுறான். விடிய காலையில் கருக்கல்ல ஒரு 4-5 பேர் மேலேருந்து இறங்கி வர்றதை பார்க்குறேன். அதை பார்த்ததில் அந்த 4-5 பேரில் நடுவில் வர்றவர் கபிலர் தான் அப்படிங்கிறது இவனுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறான். ஏன்னா இவன் பாண்டிய நாட்டில் இருக்கும்போதே வந்து கபிலரோட மீட் பண்ணி பேசின அனுபவம் இருக்குது, அதனால கபிலரை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டான். கரெக்டாக அந்த நாகக்கரடு ஏரியா தாண்டி அந்த மலையை விட்டு இறங்கின உடனேயுமே அவர் கூட வந்த மிச்ச பேரெல்லாம் அப்படியே நின்றுக்கிட்டாங்க. கபிலர் மட்டும் இறங்கி வர்றாரு. நல்லா ஒத்து பார்க்கும்போது கபிலர் பக்கத்தில் ஒரு சின்ன பயலை கூட்டிகிட்டு வர்றாரு. அதை பார்த்த உடனே சாகலைவன் வந்து, ஓகே அப்போ கபிலருக்கு வந்து பக்கத்தில் ஹெல்ப்புக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பயலை கூட்டிகிட்டு வர்றார் போல அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன். ஏன்னா கபிலர் கிட்ட நெருங்கி வந்தவொடனே இவன் நல்லா சிரித்து கையெடுத்து கும்பிட்டு அவரை வரவேற்கிறான். ஏன்னா பெரும்புலவர் இல்லையா. ஆனால் புலவர் வந்து திருப்பி அவனுக்கு வணக்கம் செலுத்துகிற மூடில் இல்லை. ஏன்னா அவர் வந்து விரும்பாத ஒரு போர் நடக்குது, அதுவும் பாரி எதிர்த்து போர் நடக்குதுங்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால் வந்து தலையை மட்டும் ஆட்டிட்டு அப்படியே தேரில் ஏறுறதுக்கு வர்றாரு. சாகலைவன் வேகமாக வந்து கதவை திறந்து விட்டு அங்கனுக்குள்ளே ஒரு குறுக்கு கட்டையை எடுத்து சைடில் வச்சு இவர் வந்து கபிலர் வந்து அதை அமுக்கி ஏறுறதுக்கு ஏதுவாக வந்து வச்சு விட்றான். ஆனால் கபிலர் வந்து அதை கண்டுக்கிறலை. அளவன் வந்து பக்கத்தில் வந்து நின்ன உடனே அவன் தோலை பிடிச்சி அமுக்கி மேலே ஏறுறாரு. நான் அந்த பையன் யாருன்னு முதல்ல சொல்லலை இல்லையா. அந்த பையன் வந்து அளவன். அளவேங்கிறவன் நம்ம முதல்ல வந்து இந்த தெய்வ வாக்கு விலங்கை கடத்திக்கிட்டு போகையில் அந்த கொற்றவை மரத்து முன்னாடி உள்ளே ஆள் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னான் இல்லையா, ஒரு பையன். அந்த பையில் தான் இவர் துணைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அந்த மாதிரி மேலே ஏறி உக்காந்த உடனே தேர் கிளம்புது. கொஞ்ச நேரத்திலே வந்து பாண்டிய படைக்குள்ளே நுழைஞ்சிருச்சு தேர். முதல்ல இருந்தது வந்து காலாட்படை தான். அந்த காலாட்படைக்குள்ளே வந்து தேர் போகுது, போய்கிட்டே இருக்குது. ஆனால் வேகமாக போக முடியலை. ஏன்னா இந்த காலாட்படையில் ஆள் மனுஷங்க குறுக்க மறுக்க போய்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட வந்து படைக்கலை கொட்டில் இருக்கு இல்லையா, அந்த கொட்டில் 3 படைக்கலை கொட்டிலையும் தாண்டி போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தேர்ப்பட நிற்கிற ஏரியா, தேர்ப்பட நிற்கிற ஏரியாவிலையும் வந்து வேகமாக போக முடியலை. ஏன்னா தேர் செய்கிற பணி நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கனங்கனா கட்டையும் இதுவாக கிடக்குது, குதிரை அங்கிட்டு இங்கிட்டும் ஓடுது. அதனால் அந்த தேர் ஓட்டினால வேகமாக ஓட்டிகிட்டு போக முடியல, பொறுமையாக ஓட்டிகிட்டு போகிறேன். அடுத்து தேர்ப்பட ஏரியாவை கடந்த உடனேயும் சிற்றரசர்கள் தங்கியிருக்கிற கூடாரம் அந்த பக்கம் இருக்குது. அந்த வகையில் இவர் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ஏரியாவில் யாரையோ பார்த்துட்டு வண்டியை நிறுத்து அப்படிங்கிறாரு. சாகலைவன் ஏன்டா வண்டியை நிப்பாட்ட சொல்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு, சரி தேரோட்டி வண்டியை நிப்பாட்டு, கபிலர் யாரையோ பார்த்துருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனேயும் தேரை விட்டு வேகமாக இறங்கி வர்றாரு. இறங்கி வர்றத அந்த ஏரியாவில் வேல் பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்த சிற்றரசர்களில் ஒருத்தர் வந்து நல்லா ஒத்து பார்த்துட்டு, இறங்கி வர்றது பெருமுழவர் கபிலர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து கபிலரோட காலில் உளுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். முதல்ல வந்து காலில் உளுந்தவன் யாருன்னா இந்த அருக நாட்டோட மண்ணே செம்பன். இவன் தான், இவனை தான் நம்ம மொதல் எபிசோடில் பார்த்துருப்போம். இவன் பாரியை பற்றி சொல்ல போய் தான் அதை நான் டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவர் கபிலர் வந்து மலையேறினார். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷம் கழித்து இன்றைக்கி தான் மலையை விட்டு கீழே இறங்கியிருக்கிறாரு. கீழே இறங்கினோடனே செம்பனை பார்த்துட்டு, நான் மலையேறதுக்கு முன்னாடி பார்த்தவே நீ தான், அதே மாதிரி நான் மலையை விட்டு இறங்கினோடனையும் பார்த்த மொதல் மனுஷன் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரெண்டு பேரும் கட்டி தழுவிக்கிறாங்க. அதே சமயத்தில் மற்ற குறுநில மன்னவர்கள்லாம் வேகமாக ஓடி வந்து கபிலர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கபிலர்கிட்ட பேசுகிறாங்க. அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய மாமன்னர்கள் கூடையெல்லாம் நட்பு வச்சிருக்கிற ஒரு புலவர் வந்து நம்ம கூட சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற சந்தோஷத்தில் அவங்க எல்லாருமே அவர் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
உடனே கபிலர் வந்து செம்பனை பார்த்து, நீ வந்து பாரியை வந்து மிகப்பெரிய வள்ளல்னு சொன்ன, நான் அதை அப்போ நம்பலை, அதை சோதிச்சு அறிகிறேன்னு சொல்லிட்டு நான் மலைமேற ஏறினேன், இப்போ நான் அதை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டேன், 100% நீ சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாரு. அவர் கையெடுத்து கும்பிடுறத பார்த்தோன்னே செம்பன் வந்து அப்படியே ஒரு பதறி போய், ஐயா நீங்கள் என்னை கும்பிடவே கூடாது, நான் தான் உங்களை கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சிட்டு கதறேன். உடனே கபிலர் வந்து, நான் உன்னையே கும்பிடலப்பா, நீ சொன்ன உண்மையை கும்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே அதுக்கு வந்து செம்பன் வந்து, அந்த உண்மையை எதிர்த்து தாங்க நான் இப்போ வாழைந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறான், என்னை மன்னிச்சிருங்கன்னு வேற கேட்குறான். உடனே இவர் கபிலர் வந்து, உண்மை இல்லாத உன்னை வந்து நான் எப்போவுமே மன்னிக்க மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வர்றாரு. திரும்பி வந்தால் அலவன் வந்து அந்த தேர் ஏறுற இடத்துல நிற்கிறான், அவன் தோலை அமுக்கி வண்டி மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு திரும்பி செம்பனை பார்க்குறான். திரும்பி செம்பன் வந்து அப்படியே கையை கும்பிட்டுக்கிட்டே ஒரு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிறான். அவனை பார்த்து, நீ மட்டும் அன்னைக்கு இந்த கையால் அந்த மதுவையும் மான்கறியையும் என் பக்கம் நகட்டி வச்சுருந்தனா நான் மேலே போயிருக்கவே மாட்டேன், இந்த மாதிரி ஒரு போரே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கிளப்ப சொல்கிறாப்புல. இந்த வார்த்தை வந்து அப்படியே செம்பனை ஏதோ பண்ணுது, அவன் கூணி குறுகி போயிடுறான். இதிலேயே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, மூவேந்தர்கள் ஏதாவது நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாகலவன் வந்து வண்டியை வேகமாக அடித்து ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுறாங்க. அடுத்து அந்த இதெல்லாம் தாண்டி வந்தோடனேயும் பெரிய பெரிய கூடாரங்கள் இருக்குது, அதை பார்த்த உடனே ஓ இங்கே தான் மூவேந்தர்கள் தங்கியிருக்கிறாங்க போல் அப்படின்னு கபிலர் நினச்சிக்கிறாரு. அப்படின்னா கரெக்டாக நம்ம தேர் வந்து மூஞ்சல் நகரை நெருங்குது. நெருங்கி வந்தால் முன்னாடி வந்து மூவேந்தர்களோட அமைச்சர்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் முசுகுந்தர் தான் முதல்ல வந்து வரவேற்கிறாரு. ஏன்னா பாண்டிய நாட்டில் முசுகுந்தரும் கபிலரும் நிறைய மாலை பொழுதுகளை வந்து அவங்க பேசி கழிச்சிருக்கிறாங்க வைகாத்தங்கரையில், அதனால அவங்களுக்கு ரொம்ப பழக்கம். அதே சமயத்தில் மற்ற சோழ சேர மன்னர்களோட அமைச்சர் வந்து நாகரையனும் வளவன்காரியும் வேகமாக வந்து கபிலரோட கையை தொட்டு கும்பிடுறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இவர் கூட அவ்வளோ க்ளோஸ் கிடையாது, ஆனால் இவர் வந்து பெரும்புலவர் அப்படிங்கிறதுனால அவர் கையை தொட்டு கும்பிட்டுட்டு ஓரமாக ஒதுங்கிக்கிறாங்க. அப்புறம் மற்றவங்கள்லாம் வந்து இவரை வணங்குறாங்க, வணங்கி வரவேற்கிறாங்க. அதே சமயத்தில் கபிலர் மைண்ட் வந்து இவங்களோட வந்து ஒன்றலை. இவர் வந்து பழங்காலத்தில் வந்து சேர சோழ பாண்டிய மன்னர்களோடு இவர் கொண்ட நட்பு, இல்லை அவரை பற்றி அவர்களை பற்றி இவர் பாடின பாட்டு, அதெல்லாம் அவர் மைண்டில் வந்து போகுது. அதை வந்து பாரியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்களையெல்லாம் வாடா நம்ம பாராட்டி பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசு அப்படியே கூசுது. அதே நேரத்தில் வேறு வழியே இல்லை, இப்போ நம்ம பாராட்டி பாடின அந்த மூவேந்தர்களை நம்ம நேராக இப்போ ஒரு 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 நிமிஷத்தில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது அவருக்கு வந்து மனசு ஒரு மாதிரி வேறு இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள், அதாவது தன்னோட கடந்த காலத்தில் இந்த மூவேந்தர்களை பாராட்டி எவ்வளோ பாடல்கள் பாடியிருக்கிறோம், அவங்கள்ட்ட நம்ம பரிசில் வாங்கியிருக்கிறோம், அவங்க கூட உட்காந்து சாப்பிட்ருக்குறோம், ஆனால் இப்போ வந்து நான் அவங்களுக்கு எதிரான ஒரு ஒரு படையோட ரெப்ரசன்டேட்டிவாக வந்திருக்கிறேன், நான் இப்போ அவங்கள எதிர்த்து நான் சில வார்த்தைகளை விடணும், அது எப்படி நான் விட போகிறேன்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரியே அவர் யோசிச்சுக்கிட்டு வர்றாரு. கபிலர் வந்து மூவேந்தர்கள் உட்கார்ந்துருக்கிற கூடாரத்துக்குள்ளே நுழையிறாரு. நுழைஞ்ச உடனே மூவேந்தர்களும் எந்திரிச்சு வந்து அவரை வணங்கி வரவேற்கிறாங்க. சோழவேளை வந்து கபிலரை கட்டி தழுவி சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாரு. அதே நேரத்தில் அவர் உள்ளே வந்த நேரத்தில் சில பேர் வந்து வீணை மீட்டி ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருந்தவரை குலசேகர பாண்டியன் வந்து அப்படியே ஒரு பார்வை பார்த்தோன்னே அவங்க அப்படியே வீணையெல்லாம் வச்சுட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. அவங்க பாடிக்கிட்டு இருந்த பாட்டு வந்து வேந்தே கான் அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் வந்து குலசேகர பாண்டியனை பற்றி எழுதின ஒரு பாட்டு. அவங்க விட்ட இடத்துலேருந்து குலசேகர பாண்டியன் அந்த பாட்டை வந்து முழுசாக பாடி முடிக்கிறாரு. முடிச்சுட்டு கபிலரை பார்த்து, இந்த பாட்டு எந்த சுச்சுவேஷனில் எழுதினீங்க, அதை பற்றி நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாப்புல கபிலர் வந்து, நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறாரு. இதை பார்த்தோன்னே முசுகுந்தர் வந்து குலசேகர பாண்டியனை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. குலசேகர பாண்டியன் எவ்வளோ ஒரு அரசியல் அறிவு மிக்க ஒரு ஆள், இப்போ எதிரி படைக்கு ஆதரவாக ஒரு தூதுவன் உள்ளே வந்திருக்கிறாரு, அந்த பயலை வந்து நமக்கு ஆதரவாக எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை எப்படி ஆரம்பிக்கிறாப்புலவாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிறாரு. அதே சமயத்தில் கபிலர் வந்து, நான் வந்து உங்களோட செங்கோலோட வலிமையை பற்றியும் நீங்கள் எப்படி ஆட்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றியும் உங்களை பெருமையாக நான் அந்த பாட்டை எழுதினேன், ஆனால் நீங்கள் வந்து அதை மறுத்தீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல அதுக்கு வந்து குலசேகர பாண்டியன், ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறாப்புல, ஆனால் நான் அன்னைக்கு எழுதின பாட்டு வந்து நான் ஒரு தப்பான பாட்டாக எழுதிட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே குலசேகர பாண்டியன், என்னது கபிலர் எழுதின பாட்டு தப்பான பாட்டா அப்படிங்கிறாப்புல. உடனே அதுக்கு கபிலர் வந்து, நான் அன்னைக்கு எழுதினப்போ அந்த பாட்டு சரியாக தான் இருந்துச்சு, ஆனால் காலம் வந்து அந்த பாட்டோட கருத்தை வந்து பிழை ஆக்கிருச்சு அப்படிங்கிறாரு.
உடனே குலசேகர பாண்டியன் சரி நீங்க எழுதின பாட்டுல என்ன பிள்ளைங்கிறீங்க அப்படிங்கிறான். அதுக்கு வந்து கபிலர் வந்து செங்கோன்மைக்கு வந்து ஓமையா நான் சொன்ன கருத்து வந்து இப்ப நான் தப்புன்னு கருதுறேன் அப்படின்னு சொல்றாப்ல. உடனே கொஞ்ச நேரம் வந்து எல்லாருமே அமைதியா இருக்கிறாங்க. கபிலரே தொடர்றாரு, அரசனோட நியதியை நிலைநாட்டுறதுக்கு தண்டத்தை பயன்படுத்துறது வந்து பயிருக்குள்ள இருக்கிற கலையை வந்து அழிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு நான் இந்த பாடலில் ஊமையாக சொல்லியிருக்கிறேன், அதுதான் தப்பு அப்படிங்கிறாப்புல. உடனே குலசேகர பாண்டிய ஐயா, இப்போ வந்து நம்ம ஏதாவது கெட்டது நடக்கும்போது அதை அடக்கி ஆள்றதுக்கு அரசனோட தண்டத்தை பயன்படுத்துறது வந்து ஒரு நியதி தானே, அதே சமயத்தில் பயிருக்குள்ளே இருக்க கலையை நம்ம அகற்றித்தானே ஆகணும், அப்படி அகற்றலைன்னா அந்த கலை வந்து பயிரை அழிச்சிருமே அப்படின்னு குலசேகர பாண்டியன் சொல்கிறாப்புல. உடனே கபிலர் வந்து தண்டத்தை கொண்டு கலையை அழிக்கலாம், ஆனால் நீங்கள் பயிரை உள்ள அழிக்க பார்க்குறீங்க, அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்கிறாப்புல. குலசேகர பாண்டிய இந்த பதிலை எதிர்பார்க்கல, அப்படியே அமைதியாக இருக்கிறாப்புல. மொத்த கூட்டமுமே அமைதியாக இருக்குது, எதுவுமே பதில் பேசலை. முசுகுந்தர் வந்து நம்மளோட இந்த பேச்சு வந்து வேற ஏதோ டைரக்ஷனில் போகுது, அதை நம்ம டைவெர்ட் பண்ணுவோம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு உடனே கபிலரை பார்த்து பயண கலைப்பு நீங்கள் சுவை நீர் அருந்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கள ஏங்க இங்கே வாங்க சுவை நீர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அதை கொடுக்கும்போதே வந்து இது வந்து குறுமை நீரும் கரும்பின் சாரும் தெங்கின் இளநீரும் கலந்த சுவை நீர், இதை அருந்துங்க உங்கள் களைப்பெல்லாம் பறந்து போயிடும் அப்படின்றாப்புல. அப்புறம் கடைசியாக வந்து இந்த இதை நீங்கள் குடித்து சில வருஷங்கள் ஆகிருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஒரு நக்கல் மாதிரி வேறு சொல்கிறாப்புல. அதை பார்த்தோன்னையும் கபிலர் வந்து அந்த கோலை நீரை வாங்கிக்கிட்டு குறும்பையும் தெங்கும் பரம்பில் வந்து நிறைய இருக்குது, கரும்பை மட்டும் மற்றவங்கள்ட்ட வந்து மான் தசையை கொடுத்து இவங்க வந்து பண்டமாற்று பண்ணிக்கிறாங்க, இதை நான் நிறையாவே குடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நீங்கள் வந்து கரும்பு பிழிஞ்சு தான் சார் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறாரு. உடனே சோழ மேலே வந்து கரும்பு பிழிஞ்சு தானே சார் எடுக்க முடியும், வேறு எந்த வகையில் சார் எடுப்பீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாப்புல. உடனே கபிலர் வந்து கரும்போட மூணாவது கணுவில் மட்டும் ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், அதை மட்டும் பாயிண்ட் பண்ணிவிட்டு நல்லா செம்மண்ணை குழச்சி கரும்பு பூரா அப்பிடணும், அந்த மூணாவது தொலை மட்டும் ஓப்பனில் இருக்கணும், அதை மட்டும் அடைச்சிடக்கூடாது, அதுக்கப்புறம் துணியை வச்சு சுற்றி ஒரு களையத்தை வந்து அந்த மூணாவது தொலைக்கு நேராக நிப்பாட்டி கட்டி வச்சிட்டிங்கன்னா கல் இறங்குற மாதிரி அந்த மூணாவது தொலை வழியாக கரும்போட சாறு எல்லாமே சொட்டு சொட்டாக இறங்கும், கிட்டத்தட்ட மூணு கரும்புல இருந்து இறங்குற சாறு வந்து ஒரு முடக்கு கிடைக்கும், அந்த இனிப்பு அந்த இதுக்கு சுவைக்கு ஈடாக வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டினோடனையுமே இதை கேட்கும்போதே வந்து மற்ற எல்லாருக்குமே எச்சி ஊறுது. அதே சமயத்தில் கபிலர் வந்து அந்த சாரை நான் அந்த சாரை மட்டுமே வேறு எந்த இதுவும் கலக்காமல் நான் குடிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கோலை கோலையாக அள்ளி தருவான் பாரி அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறாப்புல. கோலை கோலையாக யோசிச்சு பாருங்கள், மூணு கரும்பில் ஒரே ஒரு முடக்கு தான் வருமா, அப்போ கோலை கோலையாக கொடுக்குறான்னா அவன் எவ்வளோ கரும்பை மற்றவங்கள்ட்டு பண்டமாற்றி வாங்கி அது அந்த சாரை தான் கபிலருக்கு சிறந்ததாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் பண்ணுவான் அப்படிங்கிறத இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. என்னையாக இருந்தாலும் எங்கே தொடங்கினாலும் திரும்பி சுற்றி கொண்டு வந்து இங்கேனே நிப்பாட்டிடுறாப்புல. நம்ம வந்து இந்த கான்வர்சேஷனை வந்து டைவெர்ட் பண்ணினாலும் திரும்பியும் பழைய இடத்துலேயே கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கலாம் ஒரு மாதிரி நினைக்கிறாங்க, யாருமே அந்த ஜூஸை குடிக்கல. இதை பேசி முடிக்கும்போது தான் கபிலருக்கு வந்து திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகுது, ஏன் நம்ம கூட அளவே வந்தானே அவன் எங்கே காணோம் அப்படின்னு அங்கனுக்குள்ளே கேட்கும்போது ஏப்பா அந்த பக்கம் கபிலரோட வந்த பையன் எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அவன் வந்து வெளியே அவன் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு திரிகிறான், அவனை பிடிச்சிக்கிட்டு வந்து இந்தா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவன் வந்து கபிலரோட பக்கத்தில் நிற்கிறான், அவனுக்கும் அந்த பழச்சாறு கொடுக்குறாங்க. அளவே உள்ளே வந்த கொஞ்ச நேரத்தில் உதயஞ்சரலோட தோள்பட்டையில் எப்போ உக்காந்துருக்கிற குரங்கு வந்து திடீர்னு ஒரு மாதிரி வித்தியாசமாக கத்துது, கத்திட்டு கீழே இறங்கி அந்த இடத்துல மலம் கழிக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடியே கேட்டிருப்பீங்க. இப்போ சப்போஸ் எங்கனையாவது ஏதாவது விஷம் கலந்துருந்துச்சுன்னா அந்த குரங்கு வந்து திடீர்னு ஒரு மாதிரி வித்தியாசமாக சத்தம் கொடுத்து அந்த இடத்துல மலம் கழிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அமைச்சர் சொல்லியிருந்தார் இல்லையா, அதை இங்கனக்குள்ளே செய்து அதை பார்த்த உடனே உதயஞ்சரல் வந்து யாரும் இந்த பழச்சாறை குடிக்காதீங்க, பழச்சாறில் விஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்படியே வச்சுட்டாங்க, யாருமே குடிக்கல. இதில் முக்கியமாக மற்ற சோழ வேலை அப்புறம் செங்கன சோழன் இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுது, குடிக்கல அப்படியே வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க, கபிலரும் குடிக்காமல் அப்படியே கையில் வச்சுருக்கிறாரு. இவன் அளவே வந்து கபிலரோட காதோரமாக வந்து அந்த குரங்கு வந்து உண்மையிலே விஷத்தை பார்த்து கத்தலை, எண்ணெயை பார்த்து தான் மலம் கழிச்சுது அப்படின்னு சொல்லி காதோட சொல்லி சிரிக்கிறான். ஏன்னா இவன் வந்து நாகக்குடியை சேர்ந்தவன் இல்லையா, இவன் உடம்புலேயே விஷம் இருக்கும், அந்த விஷம் வந்து அந்த குரங்குக்கு தெரிஞ்சிருக்குது, அதை அப்சர்வ் பண்ணி தான் இந்த வேலையை பார்த்துருக்குது. உடனே குலசேகர பாண்டியன் வந்து என்னது
சுவைநீரில் நஞ்சு இருக்குதா, உடனே சமயக்காரங்களை வந்து சிறையிடுங்க, வைத்தியரை கூட்டிட்டு வந்து இதை சோதனை பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்றாப்புல. அதே சமயத்தில் கபிலர் வந்து இந்த சுவைநீரில் நஞ்சு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு குடிக்க போறாரு. உடனே குலசேகர பாண்டியன், வேண்டாம் போலவரே அதை குடிக்காதீங்க, வைங்க, சோதனை செஞ்சதுக்கு அப்புறம் குடிச்சுக்கலாம், அந்த சோதனை முடிய வரைக்கும் நீங்கள் போய் கூடாரத்தில் ஓய்வு எடுங்கன்னு சொல்லிட்டு யாரங்க இங்கே வாங்க கபிலரையும் அந்த பயலையும் கூட்டி கொண்டு போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. மூவேந்தர்களோட வைத்தியர் குழு வந்து அந்த பழச்சாரை வந்து சோதனை பண்ணுறாங்க. சோதனை பண்ணி பலகட்ட சோதனைகள் பண்ணி முடிச்சுட்டு இதில் நஞ்சு எதுவும் இல்லைங்க, நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேயும் உதயஞ்சேரலுக்கு அந்த குரங்கு மேலே கடுப்பாயிருச்சு. ஏன் குரங்கை இப்போ எங்களுக்குள்ளே இருந்த ஒரு நம்பிக்கையை குலைச்சிட்ட பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கை கொல்ல சொல்கிறதுக்கு உத்தரவிட்டுட்டேன். அதே சமயத்தில் மூவேந்தர்களுக்கு வந்து வைத்தியர் சொல்கிறதுலேயும் நம்பிக்கை இல்லை. எப்படி சொல்கிறீங்க, நல்லா சோதிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கல. அவன் நல்லா சோதிச்சிட்டேங்க அப்படின்னாங்க. அப்போ நீங்களே குடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வைத்தியர்கள் வந்து அவங்க தான் சோதிச்சிட்டாங்களே, அதில் விஷம் இல்லையே, அவங்க மடமடன்னு குடிச்சிட்டு நல்லா உட்காந்துருக்குறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறந்தான் மூவேந்தர்கள் வந்து அதில் வந்து விஷம் இல்லைன்னு நம்புகிறாங்க. எல்லாம் முடிஞ்ச உடனேயும் கபிலர் உள்ளே வர்றாரு. உள்ளே வந்தால் இவங்கிட்ட எவன் மூஞ்சியிலையுமே அந்த இயல்பான கலை இல்லை, ஏன்னா மூணு பேத்துக்குள்ளேயுமே அந்த நம்பிக்கை போயிருச்சு, ஒரு கொலை வேற நடந்திருக்கு, ஏன்னா குரங்கை வேற கொண்டிருக்காங்க, அதனால் அந்த இடம் ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. உடனே இவர் குலசேகர பாண்டியனே ஆரம்பிக்கிறார், இப்போ ஏன் நாங்கள் உங்களை வர சொல்லியிருக்கோம்னா இந்த போரை தவிர்க்கலாமேன்னு தான், நீங்கள் போய் பாரியை பார்த்து சமாதானம் பேசி இந்த போர் நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே கபிலர் வந்து போருக்கு தயாராக இருக்கிறவன்ட்ட தானே நான் போய் பேசணும், அவன் வந்து போர் புரியறதுக்கே அவன் தயாராக இல்லையே, அவன்கிட்ட போய் நான் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்குறாப்புல. உடனே இப்போ குலசேகர பாண்டியை சிரிச்சுக்கிட்டே, போருக்கு தயாராகாதவன் தான் படையை அங்கங்கே சேர்த்துக்கிட்டு இருக்கிறானா, நாங்கள் இங்கேருந்து பார்க்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே கபிலர் வந்து அவன் வந்து அவனோட மண்ணை காப்பாற்றுறதுக்காக அவன் படையை வந்து அங்கங்கே சேர்த்துக்கிட்டு இருக்கான், நீங்கள் இங்கே வந்து நிற்கும் போது அவன் தயாராகாமல் இருந்தானா எப்படி, ஆனால் அவன் சண்டை போடுறதுக்கு தயாராகலை, அவன் மண்ணை காப்பாற்றுறதுக்கு அவன் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறான் அவ்வளோதான் அப்படிங்கிறாப்புல. குலசேகர பாண்டிய வந்து மண்ணை காப்பாற்றுறதுக்கு படை சேர்க்கறதுக்கும் சண்டை செய்கிறதுக்கு படை சேர்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, ஆனால் இவங்க வந்து சண்டை செய்கிறதுக்கு படை சேர்க்கிற மாதிரி தான் இருக்குது, ஏன் அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாப்புல. அதுவும் இல்லாமல் கீழே எங்களோட படையோட அளவு எவ்வளோன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு தானே, அவன் பார்க்காமையாக இருந்திருப்பான், உங்களுக்கு முழுசாக எங்களோட படை அளவு எவ்வளோன்னு தெரியாது, அதை காட்டுறதுக்காக தான் உங்கள் தேரை வந்து நான் சுற்றி கூட்டிகிட்டு வந்தேன், ஓரளவுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஆச்சு கடந்து இந்த இடத்துக்கு வந்து சேர்றது, அவ்வளோ படை எங்கள்கிட்ட இருக்குது, அதை எதிர்த்து எப்படி அவன் சண்டை போடுவான் அப்படின்னு கேட்குறாப்புல. உடனே அதுக்கு கபிலர் வந்து நாகக்கரடிலேருந்து பார்த்தா பாதி படை தெரியும், அதே இது எரளிமேட்டிலேருந்து நான் பார்த்தனா முழு படையும் தெரிஞ்சிடும், அவ்வளோதான் உங்கள் படை, ஆனாலும் பாரி வந்து இப்போ போர் செய்கிற மூடில் இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே குலசேகர பாண்டிய, ஆமாம் இவ்வளோ பெரிய படையை பார்த்தா எந்த சிற்றரசனும் போர் செய்யாமல் ஓடி போயிடணும்னு தான் நினப்பேன், அதே தான் பாரியும் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நக்கலாக சிரிக்கிறாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட கான்வர்சேஷன் வந்து ஃபஸ்ட்டு கபிலர் உள்ள வரையில் எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து சிரித்து இது பண்ணினாங்களோ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கபிலரை காயப்படுத்துகிற மாதிரி சில வார்த்தைகளையும் யூஸ் பண்ணுறாங்க. மூவேந்தர்களோட பாரி இணங்கி போனான்னா மற்ற சிற்றரசல் மாதிரியும் அவனோட ஏரியாவை அவன் நல்லபடியாக ஆட்சி பண்ணலாம், அதுக்கான அதிகாரங்கள் தர்றான் அப்படின்னு முசுகுந்தர் சொல்கிறாரு. உடனே கபிலர் அப்படி இணங்கி போகலைன்னா அப்படின்னு நிப்பாட்டுறாப்புல. நிப்பாட்டவுடனே பாரியின் குடலை கழுகுகள் கொத்தி தின்னும் அப்படின்னு சொல்லி சோழ வேலை சொல்கிறேன் ஒரு மாதிரி குதர்க்கமாக. ஏன்னா மூவேந்தர்கள் மூணு பேருமே ஒரு வகையில் பாரிக்கிட்ட தோத்துருக்காங்க, மூணு பேரோட நோக்கமும் வேற வேற தான், ஆனால் மூவேந்தர்களோட எதிர்பார்ப்பு மையம் ஒன்று தான், பாரியை தோக்கடிக்கணும், ஆனால் அவங்க ஒவ்வொருத்தரோட எதிர்பார்ப்பு வேற வேற, ஒவ்வொரு விஷயத்துக்காக பாரி எதிர்த்து போரிடுறாங்க. அதே சமயத்தில் பாரியோட புகழ் வந்து இவங்களுக்கு பிடிக்கல, ஒரு சிற்றரசன், நம்ம வந்து ஒரு பேரரசன், ஒரு சிற்றரசனோட பெருமையை வந்து நம்ம முன்னாடி பேசும்போது நமக்கு எவ்வளோ கடுப்பாகும், அதே சமயத்தில் மூணு பேர்த்தையுமே மூணு வகையில் அவன் தோக்கடிச்சிருக்கிறான், அதை நினைக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் எரியுது, எப்படியாவது இந்த போரை நடத்தணும். அதே சமயத்தில் திசைவேலர் சொன்ன ஐடியாவை நம்ம ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கணும், அவர் பேச்சுவார்த்தை பேச சொன்னார், நம்ம பேசணும், பேச்சு வந்து சக்சஸ் ஆகலை அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உதயஞ்சேரல் வந்து புதிய வெறுப்பனை பார்த்து ஏதோ வந்து சைகை செய்கிறேன், அவனை வந்து பேச சொல்கிறான். கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு புதிய வெறுப்பை முன்னாடி வந்து, ஐயா அரசர்கள் மூவேந்தர் உட்காந்துருக்கும் போது இளவரசன் பேசுகிறது முறையில்லை, இருந்தாலும் நான் வந்து என்னோட கருத்தை சொல்கிறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டு முன்னாடி வர்றான். இப்போதைக்கு பாரிக்கு முன்னாடி இருக்கிறது ரெண்டே ரெண்டு வழி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறான். உடனே கபிலர் வந்து அது என்ன ரெண்டு வழி சொல்லு அப்படின்னு சொல்கிறாப்புல.
மூவேந்தர்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு பாரியோட மகளை கல்யாணம் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா சண்டை ஓட்டு சாகணும், இது ரெண்டில் எது சரியான வழின்னு உங்கள் நண்பருக்கு நீங்கள் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறான். வார்த்தையை கேட்ட உடனே கபிலருக்கு அவ்வளோ கோபம் வருது, உடம்பெல்லாம் எரியுது, அவ்வளோ கடுப்பாகுது. ஆனாலும் அதை எதுவுமே வெளியே காட்டிக்கிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட முகத்தை வந்து நார்மலாக வச்சுக்கிறணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அவரோட முகத்தை நார்மலாக வச்சுக்கிறாரு. ரொம்ப நேரம் அமைதியாக இருந்துட்டு கபிலர் வந்து, இப்போ என்ன உங்கள் மூணு பேத்துக்கும் பரம்பு மலை வேணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறாரு. உடனே குலசேகர பாண்டி ஆமாம் அப்படிங்கிறாரு. உடனே கபிலர் சரி, அந்த அங்கனக்குள்ளே அவங்க வீணை மீட்டி பாடிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த வீணையை வந்து ரெண்டு பேர் கையில் எடுத்துக்கிறோங்க, வாங்க நம்ம போவோம், நான் பாடுறேன், நீங்கள் இசை மீட்டி பாடுங்க, பரம்பு மலையில் பாரி முன்னாடி இதை பாடினோம்னா பாடினோடனே அவன் என்ன வேணும்னு கேட்பேன், நீங்கள் வந்து நாடு வேணும்னு கேளுங்க, கேட்டனா அவன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், மொத்த நாடையும் உங்கள் கையில் கொடுத்துட்டு அவன் கிளம்பிடுவான் அப்படின்னு சொல்கிறாப்புல. இதை கேட்ட உடனேயும் எவ்வளோ ஆணவமாக மூணு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்களோ, மூணு பேருமே அதோட ஆஃப், அதே சமயத்தில் அவங்களுக்கு அவ்வளோ கடுப்பாகுது. என்னடா நம்ம பேரரசன் ஒரு சிற்றரசன்ட்டு நம்மளை பாடின மாதிரி போய் பாட்டு பாடி பரிசில் ஏற்க சொல்கிறானே, என்ன நம்ம பிச்சை எடுக்க சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோவம் வேற பயங்கரமாக இருக்கிறது. கபிலர் வந்து பயங்கரமாக கொளுத்தி போட்டார். எந்த அளவுக்கு அவருக்கு உள்ளே எரிஞ்சிச்சோ அதை விட 10 மடங்கு 100 மடங்கு இவங்களுக்கு எரியுது அப்படி அந்த வார்த்தையை கேட்டு. கேட்டவுடனே சோழ வேலை பயம் வேகமாக கோபமாக எந்திரிச்சு பேச வர்றேன், ஆனால் குலசேகர பாண்டியை வந்து எதுவும் தப்பாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை கையமத்தி உட்கார வச்சுட்டு வேகமாக எந்திரிச்சு, நீங்கள் வந்து பாரிக்கிட்ட கொண்டிருக்கிற நட்புனால உங்களோட வார்த்தைகள் பெறலுது, நீங்கள் இந்த வார்த்தை சொன்னதுக்காக பரம்பு மலை பற்று எரியும், அதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆவேசத்தோட கபிலர் வந்து அவரோட இருக்கையை விட்டு எந்திரிச்சு, நெருப்பில் எரித்தாலும் மீண்டும் உழைக்கும் ஆற்றல் கொண்டது பணம்பலம் மட்டும்தான், பனையை குலச்சின்னமாக கொண்டவன் வேல்பாரி, நெருப்பாலும் அழிக்க முடியாத அவனை பாடுதல் என் தமிழுக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வந்துட்டாரு.